ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஜங்ஷன். ஸோ க்வெஷ்சன் டேக் அப்படின்ற காலம் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாபிக். ஸ்டில் இதில் வந்து சில காம்ப்ளிகேட்டட் க்வெஷ்சன்ஸ் வந்து இப்போ வெரி ரீசெண்டாக கேட்குற எக்ஸாம்ஸில் எல்லாமே அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. ரொம்ப லிபரலாக, அதாவது ஈஸி லெவலாக இல்லாமல் கொஞ்சம் மாடரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் தான் இந்த க்வெஷ்சன் டேக்கோட இது வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் டாபிக்ஸ் டு கவர். நம்ம வந்து இப்போ டிரெக்டாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஸோ க்வெஷ்சன் டேக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் க்வெஷ்சன் ஃப்ரேஸை வந்து உங்களுக்கு ஆன்சராக என்னன்னு சொல்லிட்டு சொல்லணும். நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அப்படின்னு தமிழில் ஒரு ஜென்ரலாக ஒரு வார்த்தை கேட்குறோம் இல்லையா, அது மாதிரி இங்கிலீஷில் வந்து அதை கவரப் பண்ணுற ஃப்ரேஸ் என்ன, அந்த க்வெஷ்சன் டேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி ஸோ டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ க்வெஷ்சன் வந்து பாசிட்டிவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்கள் கொடுக்க போகிற ஆன்சர் வந்து நெகட்டிவ் ஃப்ரேஸாக இருக்கணும். இல்லை க்வெஷ்சன் நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, உங்களோட ஆன்சர் பாசிட்டிவ் நோட்டில் வந்து இருக்கணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். யூ ஆர் எ ஸ்டூடெண்ட். ஸோ யூ ஆர் எ ஸ்டூடெண்ட் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் நோட்டில் இருக்குது. இது எப்படி வந்து க்வெஷ்சனாக ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே வேர்ப் இருக்கு இல்லையா ஆர் அப்படின்றது, அதோட நெகட்டிவாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சேர்க்கணும். ஆர் இன் டியூ, அதுதான் வந்து இதோட ஆன்சர். அதே மாதிரி சிமிலராக நெகட்டிவ்ல வந்து க்வெஷ்சன் கொடுத்துருக்காங்க, ஷி இஸ்இன்ட், இஸ் நாட் அப்படின்னு கொடுத்துருக்கிறத பாசிட்டிவ் நோட்டாக எப்படி மாற்றணும் அப்படின்னா, இந்த நாட்டை கேன்சல் பண்ணிவிட்டு இஸ் ஷி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட க்வெஷ்சனை வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஸோ இதுதான் இதோட ரொம்ப சிம்பிளான ஒரு டேர்ம். இதில் என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித் எக்ஸாம்பிள்ஸோடு பார்க்கலாம். ஸோ டிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ க்வெஷ்சனில் வந்து டூ அப்படின்னு இருக்குன்னா, நீங்கள் ஆன்சரில் டோன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். சிமிலர்லி டோன்ட்டுன்னு இருந்ததுன்னா நீங்கள் டூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும், வைஸ் வர்சா. ஸோ பார்த்தீங்கன்னா, செகண்ட் டஸ் இருந்ததுன்னா டசன்ட்டுன்னு மாறும், ஹாவ் இருந்ததுன்னா ஹேவன்ட்டுன்னு மாறும், ஹேடுன்னா ஹேடன்ட் அப்படின்னு மாறும். இந்த மூணு தான் வந்து அந்த மாடரேட் டு டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ ஆம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ஆம் நாட் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணக்கூடாது, ஆரண்ட் அப்படின்ட்டு தான் அது வந்து சேஞ்ச் ஆகும். சிமிலர்லி ஆட்டோன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கும் இருக்கிற அந்த மீன் வாயிலில் இருக்கிற டேர்ம் தான் ஆட் டூ அப்படின்றது. அப்போ ஆட் டூ, ஆட் ப்ளஸ் நாட் அப்படின்னும் நீங்கள் சேர்க்கலாம், ஆர் ஷுட் ப்ளஸ் நாட் அப்படின்னும் நீங்கள் சேர்க்கலாம். ஷுடன்ட்டுன்னும் வந்து இந்த ஃப்ரேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அதே மாதிரி லெட்ஸ் அப்படின்னு ஒரு க்வெஷ்சனில் ஒரு ஃப்ரேஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ஆன்சரில் ஷால் அப்படின்னு சொல்லிட்டு அது மாறும். ஸோ லெட்டர்ஸ் அப்படின்றது ஷால் வி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து நான் அந்த டிப்ஸ் அப்படின்ற சில பாயிண்ட்ஸ். இந்த மாதிரி க்வெஷ்சனில் இந்த ஃப்ரேஸ் இருந்தது அப்படின்னா, நீங்கள் ஆன்சரில் இந்த ஆப்ஷனில் எது இருக்கோ இதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். ஸோ நெகட்டிவ் வேர்ட்ஸ், ஒரு க்வெஷ்சன் கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் barely, hardly, nobody, none, neither, nothing, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நெகட்டிவ் ஃப்ரேஸ். ஸோ நெகட்டிவ்ல இருந்ததுன்னா உங்களோட ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகிறப்ப பாசிட்டிவாக தான் வந்து அது இருக்கணும். ஸோ பாசிட்டிவாக மாறணும். ஸோ இந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் ஃப்ரேஸில் இருக்கிற க்வெஷ்சன், அதை நீங்கள் ஆன்சருக்கு கன்வெர்ட் பண்ணுறப்ப பாசிட்டிவ் டேர்மாக மாற்றணும். ஓகே, இதுதான் வந்து இப்போ க்ளூஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸாகவும் நம்ம சேர்த்து இப்போ பார்த்துக்கலாம். ஓகே, இட் இஸ் வெரி கோல்ட் டுடே. இங்கே வந்து வேர்ப் என்ன இருக்குது, இஸ் இருக்குது. ஸோ இஸ் அப்படின்றது வந்து இங்கே ஒரு பாசிட்டிவில் தான் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா இட் இஸ் வெரி கோல்ட் டுடே, இன்றைக்கி ரொம்ப குளிரான நாளாக இருக்குது, ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், எந்த நெகட்டிவ் ஃப்ரேஸுமே இல்லை. அப்போ இஸ்ஸோட நம்ம நாட் வந்து ஆட் பண்ணணும். க்வெஷ்சனில் நாட் இருந்ததுன்னா ஆன்சரில் அதை ரிமூவ் பண்ணணும், க்வெஷ்சனில் நாட் இல்லை அப்படின்னா அதை ஆட் பண்ணணும். ஸோ இஸ் ப்ளஸ் நாட், இங்கே முன்னாடி வந்து சப்ஜெக்ட் என்ன இருக்குது, இட் இருக்குது. ஸோ இஸ் இன் இட் அப்படின்றது தான் இதோட ஆன்சர். இஸ் இருக்குது, அதோட நம்ம நாட் ஆட் பண்ணுறோம், ஆட் பண்ணிவிட்டு முன்னாடி என்ன டேர்ம் இருக்கோ அதை ஜஸ்ட் நீங்கள் போட்டுருங்க. ஓகே, தீபா டசன்ட் பிளே கிரிக்கெட். இங்கே வந்து நெகட்டிவ்ல கொடுத்துருக்காங்க, ஸோ டஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அப்போ நம்ம கன்வெர்ட் பண்ணுறப்ப அதை பாசிட்டிவாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ இங்கே வந்து டஸ் நாட் அப்படின்றது, இந்த நாட்டை எடுத்தோம்னா டஸ் அப்படின்ற ஒரு வேர்ப் இருக்கும். ஸோ டஸ் ஷீ, அதாவது டஸ் தீபா அப்படின்றது இதோட ஆன்சர். ஸோ நான் ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுத்தேன், லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்வெஷ்சனில் இருந்தது அப்படின்னா ஆன்சரில் வந்து ஷால் வி அப்படின்னு சொல்லிட்டு அது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் க்வெஷ்சன் தான். வி ஹாவ் இனஃப் டைம்,
ஸோ ஹாவ் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் நோட்டாக இருக்குது. இங்கே வந்து ஹாவ் வி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் வரணும். இது பாசிட்டிவாக இருக்கிறனால நம்ம ஆன்சரில் எழுதுகிறப்ப நாட் ஆட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஹாவன்ட் ஹாவன்ட் வி அப்படின்றது தான் இதோட ஆன்சர். த பாய் டிடன்ட் ரைட் த எக்ஸாமினேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து டிட் ப்ளஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆன்சரில் நாட் வரக்கூடாது. ஸோ அப்போ டிட் அப்படின்ற ஒரு டேர்ம் தான் இருக்கணும். இங்கே பாய் அப்படின்றது ஹீயை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ டிட் ஹீ அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஓகே, ஓப்பன் த டோர். இது வந்து ஒரு ஆர்டர் ஆர் இன்விடேஷனோ ரெக்வஸ்ட்டோ இந்த மாதிரி ஒரு க்வெஸ்சன் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்னென்ன ஃப்ரேம் போடணும்னு நான் லாஸ்ட் காலமில் ஒரு நோட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஜஸ்ட் நவ் இப்போ நான் இதுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன். ஸோ ஓப்பன் த டோர் அப்படின்றது ஒரு ஆர்டர் ஃப்ரேமில் இருக்குது. இந்த மாதிரி இருந்ததுன்னா இதுக்கான ஆன்சர் வில் யூ அப்படின்னு சொல்லிட்டு வரணும். வில் யூ ஓப்பன் த டோர் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா, வில் யூ ப்ளீஸ் ஓப்பன் த டோர். ஸோ வில் யூ அப்படின்றது இதுக்கான ஆன்சராக இருக்கும். சில்ட்ரன் ரேன் ஹோம் ஜாய்ஃபுல்லி. ஓகே, இப்போ லிட்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எந்த ஒரு வேர்புமே வந்து உங்களுக்கு தெரிகிற மாதிரி இல்லை, அதாவது ஹிடன் டேர்மில் இருக்குது. இங்கே ஒரு வேர்ப் என்னவாக இருக்குது, ரேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேன் அப்படின்றது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன். ஸோ ரன் ரேன் ரேன் இல்லையா, அப்போ ரேன் அப்படின்றது ஒரு பாஸ்ட் டேர்ம் அப்படின்றனால இது எப்படி பிரிஞ்சிருக்கும் அப்படின்னா டிட் ப்ளஸ் ரன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். ஸோ டிட் அப்படின்றது வந்து இங்கே ஹிடனாக இருக்குது, அதனால வந்து இங்கே எங்கே டிட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட். ஸோ இங்கே டிட் இருக்குது. ஏன் நம்ம டிடன்ட்னு யூஸ் பண்ணுறோம், இங்கே வந்து க்வெஷனில் பாசிட்டிவ் நோட்டாக இருக்குது, அப்போ நம்ம நெகட்டிவாக அதை சேஞ்ச் பண்ணணும் இல்லையா. ஸோ டிட் ப்ளஸ் நாட் ஆட் பண்ணி டிடன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இங்கே சில்ட்ரன் அப்படின்றது மெனி பர்சன்ஸ், சைல்டு அப்படின்றது சிங்குலர், சில்ட்ரன் அப்படின்றது ப்ளூரலாக இருக்கிறனால தே அப்படின்ற டேர்மை யூஸ் பண்ணியிருக்காங்க. டிடன்ட் தே அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். இந்த மாதிரியும் சிலதில் கேட்பாங்க. நம்ம டிரெக்டாக வந்து எங்கடா டிட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஹிடன் டேர்மாக இருக்குது, அதை நம்ம நீங்கள் செப்பரேட் பண்ணிவிட்டு அதை கண்டுபிடிச்சி நீங்கள் எழுதணும். ஓகே, சிமிலர்லி சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து சில்ட்ரன் டூ ப்ளஸ் லைக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹிடனாக இருக்குது. ஸோ டூ அப்படின்றதோட பாஸ்ட் ஆக்ஷனாக நம்ம சாரி பாஸ்ட்ன்ற நெகட்டிவ் ஆக்ஷனாக மாற்றணும் அப்படின்னா டூ ப்ளஸ் நாட், டூ நாட் அப்படின்னு சொல்லிட்டு போடணும் இல்லையா. ஸோ டோன்ட் தே அப்படின்றது தான் வந்து இதோட ஆன்சர். கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக டூ தே அப்படின்றதையும் காலமில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை நெகட்டிவாக மாற்றணுன்றதை மறந்துடக்கூடாது. ஸோ டோன்ட் தே. ஓகே, ஐ ஆம் யுவர் கோச். இங்கே வந்து ஆம் ப்ளஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிடக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே உங்களுக்கு ஒரு டிப்ஸில் ஒன்று கொடுத்துருந்தேன். ஸோ ஆம் வந்தது அப்படின்னா அது ஆரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாறும், ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். இங்கே ஐ இருக்கு இல்லையா, ஸோ ஆரண்ட் ஐ அப்படின்றது இதோட ஆன்சர். ஓகே, நெகட்டிவ் வேர்ட்ஸ். நீங்கள் லிட்ரலாக இதை பார்த்தீங்கன்னா தி ரேர்லி ஈட் இன் த ரெஸ்டாரண்ட், அதாவது நாட் அப்படின்ற மாதிரி ஃப்ரேசஸ் இல்லை. ஸ்டில் இது ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேர்லி அப்படின்னு சொல்லிட்டு எப்போயாச்சும் அந்த மாதிரி ஒரு ரேரான ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் இதையும் உங்களுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ணியிருந்தேன், சில நெகட்டிவ் வேர்ட்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஹார்ட்லி ரேர்லி நத்திங் நோ அந்த மாதிரி நோபடி இதை மாதிரி எல்லாம் வந்திருந்ததுன்னா அது எல்லாமே நெகட்டிவான ஃப்ரேஸ் தான். ஸோ இங்கே ரேர்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நெகட்டிவாக அப்போ நம்ம பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ தே ஈட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே எடுத்துக்கணும். இது ஆல்ரெடி நெகட்டிவாக இருக்கிறனால நம்ம டோன்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண முடியாது. ஸோ நாட்டை கேன்சல் பண்ணிங்கன்னா டூ உங்களுக்கு கிடைக்கும், டூ தே அப்படின்றது தான் இதோட ஆன்சர். ஸோ செகண்ட்லி செகண்ட் ஒன் அதே மாதிரி சிமிலராக இன்னொன்று இருக்குது. நோபடி அப்படின்றதும் வந்து இங்கே என்னென்னு பார்த்தோம்னா ஒரு நெகட்டிவான ஸ்டேட்மெண்ட் தான். அதை நீங்கள் ஸ்பிளிட் பண்ணி பார்த்தீங்கன்னா எகெயின் டூ தே அப்படின்றது வந்து ஸ்பிளிட் ஆகுது. ஸோ இதுக்கான ஆன்சர் அதுதான். நான் ப்ரியாராக ஒரு க்வெஷனில் சொல்லியிருந்தேன், ஆர்டர் ஆர் இன்விடேஷன் ஆர் ரெக்வஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு என்ன க்ளூஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் ஒரு க்ளூ வேர்டு தான். ஸோ ஒரு இன்வைட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல ஓன்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணணும். ஆர் ஆர்டர்ஸ் ஆர் சம் ரெக்வஸ்ட்ஸ் அந்த மாதிரி வர்றப்ப கேன் யூ ஆர் காண்ட் யூ வில் யூ ஆர் வுட் யூ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து கீ வேர்ட்ஸ், நீங்கள் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுத்துருக்கேன். நம்ம பிரியாரவும் ஒரு இடத்துல பார்த்தோம், ஓப்பன் த விண்டோ ஐ திங்க்,
இங்கே ஓப்பன் த டோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வில் யூ அப்படின்றது வரும். ஸோ டேக் அ சீட், ஒரு உங்கள் சீட்டை எடுத்துக்கோங்க. ஒரு பஸ்ஸில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க, டேக் அ சீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உங்களுக்கு அந்த சீட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓன்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அது குவஷன் டாகாக ஃப்ரேம் ஆகும். நீங்கள் எடுத்துக்கலையா அப்படின்ற ஒரு குவஷன் வந்து உங்களுக்கு கேட்பாங்க இல்லையா. ஸோ அப்போ தான் இன்னொருத்தவங்க அந்த இடத்துல உட்கார முடியும். டேக் அ சீட், அதுக்கு நீங்கள் எப்படி குவஷன் ஃப்ரேம் பண்ணணும்னா ஓன்ட் யூ அப்படின்ட்டு கேட்கணும். ஸோ இதெல்லாம் தான் சம் கீவேர்ட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸோட. இந்த ப்ரீவியஸாக இப்போது கரண்ட் குரூப் டூ கண்டக்ட் பண்ணப்போ லெட்ஸ் வச்சு க்வெஷ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ லெட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷால்வி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கன்வெர்ட் ஆகும். அதை எவ்வளோ பேர் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னு ஐ டோன்ட் நோ. ஸ்டில் உங்களுக்கு வந்து இதில் எதுவும் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த இதை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அது எல்லாத்துக்கும் தெரியும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you so much. See you in the next one.